வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் நபிபியாக்குள்ள ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான், எந்த ஒரு ப்ரைம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம சேனலில். ஸோ எந்த ஒரு டீமாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குபேரா ஆப்பை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக வின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா டியோ ஆப்ஷன். ஸோ அதில் தான் நம்ம ப்ளே பண்ணி டெய்லி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நம்ம சேனலில் வந்து பக்காவாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு ஏமாற்றம் முதல்ல மாதிரி தானே எதுவுமே கிடையாது. கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மேட்ச் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்து ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே விஷன் லெவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 75,000 ஃப்ரீ கிவ்அவே கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க, ஏன்னு தெரில. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக டீம் போடுறதுக்கு கூட அந்த கண்டெஸ்ட்டை பயன்படுத்தலாம்ல. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 0 ரூபீஸ், உங்களுக்கு வந்து 3 டீம் ஃப்ரீயாக போட கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஓன் திறமையை வச்சு கூட நீங்கள் டீம் போட்டு பழகிறதுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகவாச்சும் எல்லாருமே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கும் நிறையா நல்ல நல்ல இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னோடய வின்னிங்குமே நிறையா விஷன் லெவனில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ மறக்காமல் எல்லோரும் குபேரா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, விஷன் லெவன் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாகிஸ்தான் வெர்சஸ் நபிபியா மேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த மேட்ச் வந்து நம்ம போடக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஷுவராக நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரே ஒரு இது தான். ஸோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து எந்த கிரவுண்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஷேட் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் வந்து ஒரு 150 ஆவரேஜான ஸ்கோரு, ஒரு 150 ஒரு 160-170 இந்த மாதிரி அடித்தாலே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க எல்லாருமே, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து மொத்தம் 4 மேட்ச் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 1 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து சேசிங் டீமுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 142 வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பங்காளதேஷ், கம்மியான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 109 ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் நபிபியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 109 அடித்த டீம் பார்த்தீங்கன்னா நபிபியா தான். ஸோ அதனை சாரி அது வந்து ஸ்காட்லாந்து அடித்தாங்க. ஸோ 124 ரன் வந்து அதிகமான சேஸ் பண்ணுற ஸ்கோரே பார்த்திங்கன்னா 124 தான், அதுவும் இங்கிலாந்து வெர்சஸ் பங்களாதேஸ் மேட்ச் நடக்கும்போது. இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் வந்து 30 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி டீம் எடுங்க. ஸோ இதே கிரவுண்டில் தான் லாஸ்ட் மேட்ச், அதாவது சவுத் ஆப்ரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச் இந்த எப்படி நடந்திருக்கு, ரிசல்ட் எப்படி வருது அதுங்கிற பார்த்தும் நீங்கள் டீம் போடுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டு டீமோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 லேண்டு 3 வின் பண்ணியிருக்காங்க. நமீமியாவை பொறுத்த வரைக்கும் 2 லேண்டு 1 வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து தோற்றுருவாங்க, அதை நான் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ ரெண்டு டீமோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாசிபிள் 11 ஃபார் பாகிஸ்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மொத்தம் தவிர 5 பவுலிங் வச்சுருக்காங்க. இம்மட் வாசிமே, சடாஃப் கானு, ஹசன் அலி, அஃப்ரீடி, ஹாரிஸ் ரஃப். ஸோ இந்த 5 பிளேயரில் நம்ம வந்து 4 பவுலிங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட்டு பவுலிங் 3 பேரை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ஹசன் அலி, அஃப்ரீடி, ஹாரிஸ் ரூஃப். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் வந்து இந்த சீசனில் வந்து கொஞ்சம் நல்லா போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்மட் வாசிம். ஸோ நம்ம வந்து இம்மட் வாசிமை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 4 பவுலர் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானு, அதுக்கப்புறம் பாபர் அசம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்கஸ் சஹ்மான். ஸோ இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் மட்டுமே போதும். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி நவமியா வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கூட விக்கெட் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 20 ஓவரும் பாகிஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணணும். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் வந்து பவுலிங் எடுத்தாங்கன்னா நவமியா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா குறைஞ்சது 100 ரன்னுக்குள்ளே மடக்கிடுவாங்க. அதனால் இந்த பாபர் அசம் ரிஸ்வான் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் அவுட் ஆனால் கூட நமக்கு வந்து ஃபர்கஸ் சஹ்மான் நின்று ஆடி கொடுப்பார். ஸோ இந்த 3 பிளேயர் போதும். நம்ம வந்து ஹஃபீஸோ, மாலிக்கோ, அசிஃப் அலியோ இந்த மேட்ச்சில் இவங்களை எடுக்கிறது வந்து உண்மையிலே வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த 3 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பேர் எடுத்துக்கலாம்.
பவுலிங்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹாரிஸ் ரூஃபு, அஃப்ரெடி, ஹசன் அலி, இம்மட் வாசிம். ஸோ இதுதான் பாகிஸ்தானில் உள்ள ப்ரெடிக்ஷன். நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து எப்படின்னா இவன் இவ்வளோ ரன் அடித்தான் அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து ரொம்ப வீக்கு, பாகிஸ்தான் வந்து வெரி ஸ்ட்ராங்கான டீமு. ஏன்னா இந்தியா, நியூசிலாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எல்லாருமே வின் பண்ண டீம், நல்லா ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. அதனால் இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணணுமே தவிர எப்போவும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நபீபியாவோ டீமை பொறுத்த வரைக்கும் சேம் தான், அந்த டீமில் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதாவது பேட்டிங்கும் பவுலிங்கும் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸை ஃபஸ்ட்டு தூக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வைஸு, ஸ்மிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிங். ஸோ இந்த மூணு பேர் தான் அந்த டீமில் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பவுலிங் பார்த்தீங்கன்னா த்ரிப்ளமேன் வந்து நல்லா பவுலிங் பண்ணுவார். அப்புறம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்மூஸும் அண்ட் வில்லியம்ஸ். ஸோ ரெண்டு பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் இஷ்யூ வேறு இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டீமில் வந்து இந்த ஆறு பிளேயர் மேலேயுமே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் எடுக்க போகிறது நாலே நாலு பிளேயர் தான் எடுக்க போகிறோம். இந்த ஆறுலேருந்து நம்ம நாலு பிளேயர் தான் வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த லிங்கனு, அடுத்து ஏட்டான், அதுக்கடுத்து க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இது யாரையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த ஆறே ஆறு பிளேயரை மட்டும் பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து மற்ற டீமு கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, ஸ்காட்லாண்டு ஆப்கானிஸ்தான் கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, இவங்க வந்து பாகிஸ்தான் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முக்கியமானக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஆறு பேரை. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் யாரை போட போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து போடணும் நம்ம இந்த மேட்சில். ஏன்னா அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடக்கூடிய பிளேயர்ஸால் தான் நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து வின்னா தோல்வியாங்கிறது தீர்மானிக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வந்து அஃப்ரெடி அண்ட் ஹாரிஸ் ரூஃப் ரெண்டு பேரையும் போடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நபீமியா வந்து 10 விக்கெட் எடுத்துருவாங்க, என்னால் ஸ்வேராக நான் நம்ப முடியும். ஏன்னா ஆப்கானிஸ்தானே 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ நபீமியாவை பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட்டையுமே எடுத்துருவாங்க. ஸோ அந்த 10 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் வந்து நம்ம பவுலராக தான் இருக்கணும். ஸோ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 100 ரன் இப்போ டார்கெட் வச்சாங்கன்னா அந்த 100 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸும் நம்ம ஆளுக்கெல்லாம் தான் இருக்கணும். அந்த டாப் த்ரீலேயே முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ரூப் போடுறோம் அப்படின்னு வைங்களேன், இவர் வந்து ஒரு 3 விக்கெட், இவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுலிங் பேட்டிங்கில் போய் சேரலாம். ஸோ பேட்டிங் வந்து பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வானை போடலாம். ஏன்னா ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து 200 ரன் கூட அடிக்கலாம். அதனால் பாபர் அண்ட் ரிஸ்வானை கூட நீங்கள் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே தான் பவுலிங் செகண்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ரூஃபை வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ரூஃப் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் வைஸு, ஸ்மிட்டு, ஃபர்கஸ் ரஹ்மான், ஹசன் அலி. ஸோ இந்த நாலு பேரையும் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் வந்து கிராண்ட் லீக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மேட்சாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எல்லாருமே கிராண்ட் லீக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டீம் எடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பரில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரிஸ்வானை தான் பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்வான் எடுத்திருக்கோம். பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகிஸ்தான்லேருந்து பாபர் அசாம் அண்ட் பவுலிங் இன்னொரு பேட்ஸ்மேன் யார் பார்த்தீங்கன்னா ஃபர்கஸ் ரஹ்மான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்கஸ் ரஹ்மான ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்கஸ் ரஹ்மான ட்ராப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ். ஸோ ரஸ்மூஸ் எடுக்கலாம். ஸோ ரஸ்மூஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து வில்லியம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ வில்லியம்ஸ் இந்த மேட்ச் ஆடுவார், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒழுங்காக ஆடல, அதுக்கு முந்தின மேட்ச் அந்த லெவலுக்கு ஆடல, அதனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைஸை வந்து பிக் பண்ணுறது கம்மி பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வைஸ் வந்து அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட மாட்டார், அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் இஷ்யூ வரும். அதனால் வந்து கொஞ்சம் பேர் ட்ராப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மட் வாசிம் முக்கியமான ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கார் எல்லா மேட்ச்லையும், அதனால் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரைங்லிங், ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான் நவீமியால. ஸ்மிட்டு, ஸோ இவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ அதனால் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து அஃப்ரெடி, ஹாரிஸ் ரூஃபு, ஹசன் அலி மூணு பேரையும் நம்ம பிக் பண்ணியாச்சு, ப்ளஸ் இம்மட் வாசிம் ஒரு நாலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளமேன், ஸோ இவரையும் நம்ம வந்து பவுலிங்கில் எடுத்துருக்கோம். ஏன்னா இவரும் எல்லா மேட்சும் விளாடுற ரெண்டு மேட்ச்லையுமே விக்கெட் எடுத்திருக்காரு, அதனால் ரெண்டு பேரையும் நம்ம பிக் பண்ணி ஒருத்தரை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நான் மறுபடியும் சொல்கிறேன், பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ரிஸ்வான். ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஹாரிஸ் ரூஃபும் அசன் நம்ம அஃப்ரெடியும் சேர்ந்து குறைஞ்சது 5 விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ 5 விக்கெட் எடுத்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது நமக்கு வந்து
ஒரு 120 பாயிண்ட் வந்துடும். ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 140 ரன் அடிக்கணும். அதனால் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ரூஃப் அண்ட் அஃப்ரிடி வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ பாருங்கள், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வானு, பாபரசம், ஃபர்கஸ் ரஹ்மான் மூணே மூணு பேட்டிங் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானில். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹசன் அலி, அஃப்ரிடி, ஹாரிஸ் ரூஃப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமட் டசிம். ஸோ நாலு பாகிஸ்தான் பவுலர் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனு, இவரும் பேட்டிங் பண்ணுவார், இவரும் பேட்டிங் பண்ணுவார். ஸோ மூணு பேட்டிங் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரங்க்லிங் பவுலிங் பண்ணுவார், ஸ்பிட் பவுலிங் பண்ணுவார், ட்ரிப்ளம் மேன் பவுலிங் பண்ணுவார். ஸோ மூணு பவுலிங் மூணு பேட்டிங் கவர் பண்ண மாதிரியும் நம்ம நபீபியால் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ரிஸ்க் மட்டும் எடுத்திருக்கோம், டேவிட் வைஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இது மட்டும் ஒர்க் ஆகிடு, அவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா இந்த டீம் வந்து நல்லாவே வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா மேட்சுமே வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நம்ம வந்து கடவுள் கிடையாது எல்லா மேட்சும் வின் பண்ணுறக்கு. இது வந்து ஃபேண்டசி சைட் தான். ஸோ ஒரு நாள் வின்னிங் இருக்கும், ஒரு நாள் லாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்காக சீக்கிரமாகவே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வீடியோ எடுத்து வச்சிட்டேன், ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டான டைம் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.